ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் உங்களை நன்றி சொல்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். மனப்பிரபுனு லோக இரட்சகருடன் இயேசு கிறிஸ்து வாரிய நாமம் துவாரா சினர்ஜி இந்தியா மிஷன் நெட்வொர்க் துவாரா மீக்கு சுபாகாங்க்ஷலு தெரியச்சேடும் மேம் சந்தோஷிஸ்தான். ஆண்டு இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. பிரபுவின இயேசு மித்தி லேக்குண்டா மிம்மனு ஆசீர்வதிச்சுனகாக. இப்பொழுதும் நம்ம ஆண்டுடைய செய்தி சுமந்து வந்திருக்கிற ரெவரன் டாக்டர் சைமன் பொன்னே அவருடைய செய்தி நம்ம இப்போது கேட்கலாம். ஈரோஜு தேவுன் யொக்க வர்த்தமானி மூசுக்கு வச்சினட்டு ரெவரன் டாக்டர் சைமன் பொன்னைய கார யொக்க சந்தேஷாన్ని మనం విద్దాం. இப்போ ஆமோஸ் தீர்க்கதரிசி என்கிற ஆகமத்திலிருந்து நாம் நம்முடைய சிந்தையை தொடர்கிறோம். நல்ல வலுவான வார்த்தைகளை கொண்டு வெகு விமரிசையாக தங்களை சூழ இருந்த தேசத்துக்கான மிகப்பெரிய தாக்கத்தை ஆமோஸ் என்கிற இந்த தீர்க்க தரிசி தருவதாக வேதம் கூறுகிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து கெச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுகிறார். அப்படி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று இந்த முழு அதிகாரமும் இந்த முழு புத்தகமும் சொல்லுகின்ற அந்த போதனையை சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் 4:18 உன் தேவனை சந்திக்கப்படி ஆயத்தப்படுத்து. கர்த்தரிடத்தில் திரும்ப வந்து அவரை சேவிப்பதற்காக இஸ்ரவேலை ஆயத்தம் செய்த மிக முக்கியமான பொறுப்பை ஆமோஸ் தீர்க்கதரிசி செய்கிறார். பிற பக்கத்து தேசங்களுக்கு தேவர்களுக்கு ராஜ்யங்களுக்கு வலுவான கண்டிப்பை தந்தார். அதை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதிக மகிழ்ச்சி கொண்டார்கள். அந்த மகிழ்ச்சியை அவர்கள் கொண்டாடும் முன்பாகவே தம்முடைய இனங்களுக்கு நேராக அதை திருப்பினார். ஆண்டவர் அவருடைய நீதிமானின் மேலே அவருடைய திட்டத்தின் மேலே மீந்திருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் மேலே அவரை தேடுவதற்காக அழைக்கிறார் என்கிற தாக்கத்தை தருகிறார். மீந்திருக்கிறவர்கள், என்னை தேடுகிறவர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். கடவுள் அவருடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில் தேடுவதற்காய் நாடுவதற்காய் அப்போது மட்டுமே பிழைப்பீர்கள் என்கிற ஒரு எல்லைக்காய் நடத்துகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி இதை பயன்படுத்தும் போது நீதி நியாயங்களை அதிகம் பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டின் இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் வெறுமனே ஆண்டவர் அன்பு கொண்டவர், பட்சம் கொண்டவர், பாசம் கொண்டவர் என்பதை சொல்லும்போதே நியாயத்தின் மீதும் நீதியின் பேரும் 7 ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது பாருங்கள், எனக்கு காண்பித்ததாவது அதோ தூக்கு நூல் பிரமாணத்தினாலே கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருக்கிறது. யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் எல்லைகளுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு. தம்முடைய ஜனத்தை அவர் நியாயம் தீர்ப்பதற்காக நம் வீட்டில் கொத்தனார் கட்டி கொண்டு இருக்கும்போது ஒரு தூக்கு நூல் வைத்து அது நேராக இருக்கிறதா சரிந்திருக்கிறதா என்று கண்டுபிடித்து அதை சரி செய்கிறார் இல்லையா. அதே போல் கர்த்தரை நாம் தேடும்போது அவரில் நான் பிழைப்பதற்காக நீதியை நியாயத்தை அடிப்படையாக வைத்து இயக்குவதற்காக அழைக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் கர்த்தரை தேடுறோம், பெத்தேலுக்கு போவோம், கில்காலுக்கு போவோம், பெயர் சபாவுக்கு போவோம் என்றெல்லாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், அதெல்லாம் பாரம்பரியங்கள், நீங்கள் பழக்கப்பட்டு போனவைகள். கர்த்தரை தேடினீங்களா? கில்காலுக்கு போகும்போது கர்த்தரை தேடினீங்களா? பெயர் சபாவுக்கு போகும்போது கர்த்தரை தேடினீங்களா? பெத்தேல் பாழான ஸ்தலமாக இருக்கும்போது கர்த்தரை அங்கு தேடினீங்கன்னா பிழைப்பீங்க. தேசம் தேவனை அறிவதற்காக அவருடைய சமூகத்தில்
நித்தமும் அவரை தேடுவதற்காக இஸ்ரவேலை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விளப்புணுகிற கடவுளுடைய பிள்ளைகளை வெறுக்கிறார். அவரை தேடும்போது இந்த கிருபையில் அவர்களை மாற்றுகிறார். கர்த்தர் என்பதோடைய நாமம் மீதியானவர்களுக்கு இறங்குகிறார். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல நன்மையை தேடுங்கள். அப்போது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாகி கர்த்தர் உங்களோடு இருப்பார். 5:14 இதை வாசிக்கிறோம். அப்படி நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விளப்பண்ணி அவரையும் தேடி கல்காலில் பேர் சபாவில் பெத்தேலில் கடவுளை தேடி வந்த இந்த இஸ்ரவேல் சந்ததியை பார்த்து அவர் மன்னிக்கிறவர். அவர் பூமியின் கடையாந்திரங்களை வரவழைத்து தம்முடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவர் என்று அவர்களோடு கூட தீமையை வெறுக்கிறவராகவும் நன்மையை விரும்புகிறவராகவும் ஒலிகமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்துகிறவராகவும் ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவதற்காக ஒரு தருணம் தாருங்கள், நீதியின் கனியை இனியும் நீங்கள் எட்டியாக மாற்றி உண்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று சொல்லிட்டு 7:6 இன்றைக்கு திறப்பின் வாயிலே நிற்கிற ஜெப பங்காளர்களைப் போல தேசத்துக்கும் தேவனுக்கும் தேசத்து குடிமக்களுக்கும் தேவனுக்கும் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில் நின்று கடவுளின் திட்டத்தை மனஸ்தாபத்துக்காக கடவுளின் திட்டத்தை மன்னிப்புக்காக கடவுளின் திட்டத்தை திரும்ப தந்து மாற்றுவதற்காக கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் நிறுத்துவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யாக்கோபு திரும்ப யாராக எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனானே என்று மனம் அவருக்குள்ளாக நொந்து இருக்கிறது. கர்த்தர் அதற்காக மனசாப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று தங்களுடைய தீர்க்க தரிசனத்தில் அவர் திரும்ப அருள் தருகிறார், பலன் தருகிறார் சொல்லிட்டு 9 மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த இஸ்ரவேல் சந்ததியின் மேலே ஆமோஸ் தீர்க்க தரிசித்திருக்கிறார். மீதியானவர்கள் 9 நம்பிக்கையின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த பகுதி சொல்கிறார். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வம்சமாக கொள்ளும்படிக்கு அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். என்ன அழகான வாக்குத்தத்தம்! இந்தியாவுக்கு, இந்தியாவின் மிஷனரி பணிக்கு கடவுள் எழுப்பி தந்த மகத்தான மக்கள் இயக்கங்கள், ஊழியங்கள், ஊழியர்கள், சபைகள், சபை அங்கங்கள், ஜப குழுக்கள் என்று எத்தனையோ விதங்கள், அவைகளை ஆண்டவர் மீதியானவர்களைப் போல வைத்து மீண்டும் இழந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப அழைப்பதாக வாக்கு கொடுக்கிறார். எப்படி அழைப்பு கொடுக்கிற எப்படி அது நிறைக்கும்? அதன் திறப்புகளை அடைக்கிறார். அதன் திறப்பு என்ன? உலகம், லௌகீகம், அக்கிரமம், ஊழியத்திலையா? ஆமா, அநியாயம், நீதி இல்லாதது, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு பூர்வ நாட்களில் இருந்தது போல மீதியானவர்களை சகல ஜாதிகளை தமது வம்சமாக கொள்ளும்படிக்கு அவர் திறப்புகளை அடைக்கிறார். போதும், அந்த பிரீச்சிங்கெல்லாம் போதும், அந்த குழப்பங்கள் போதும், உடைவு போதும், சரி பண்ணுவோம். பழுதாய் போனதை சீர்படுத்துவதற்காக அழைக்கிறார். ஜப நேரத்தை, பரிசுத்தமான வாழ்க்கையை, நீதியை நேசிப்பதில், உண்மையாய் தம்முடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதில்லை, பூர்வ நாட்களில் நாம் வாழ்ந்தது போல, அழைத்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தியது போல,
நம்மை சாபிப்பதற்காக அவர் வைராக்கியம் கொண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய அநாதி திட்டத்தில் இதை நிறைவேற்றுவதற்காக கடவுள் என்னை அழைக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எனக்கு தருவதற்காக. எதுக்கு தரப்போகிறார்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பினேன். என் ஜனம் இன்னும் சீர்பெறலை, சிறைப்பட்டு போயிட்டு. எப்படி சிறைப்பட்டு போகும்? பெருமைக்கு, உதாசீனத்திற்கு, வெறுப்புக்கு, பிரிவினைக்கு, கடவுளின் திட்டம் அல்லாத காரியங்களுக்கு கை வைத்து அவைகளை தன்னுடைய இதயத்தில் குடிகொண்டு அதை செரிஸ், அதில் லயித்து உள்ளூர் அவைகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசித்து பொறுப்பில்லாத இந்த உடைவு சீர்படுத்துதல், இவைகளை பற்றி எந்த பழுது, இவைகளை பற்றி கவலையே படாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை ஆண்டவர் அவர்களுக்கு மன்னித்து அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். தேசத்தில் நாட்டுவதற்கு ஆண்டவர் அவருடைய அருள் கிருபைகளை அவரே தந்தால் ஒழிய நம்பிக்கை பிறப்பதில்லை. வாழ்வுக்கு, தேசத்துக்கு, தேவனுடைய மக்களுக்கு நம்பிக்கை வருவதில்லை. நான் கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்கிற ஆழமான உள் உணர்வு அவர்களுக்குள்ளாக வருவதில்லை. இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு அந்த கிருபையை தந்தா உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இனி நீ பிடுங்கப்படுவதில்லை. அந்த கிருபை ஆண்டவர் தரட்டுமா நம்ம தேசத்திற்கு? நம்முடைய ஜபக்குழுவின் வாயிலாய், நம்ம குடும்பத்தின் வாயிலாய், நம்முடைய இயக்கங்களின் வாயிலாய், ஊழியங்களின் வாயிலாய் கடவுள் அவருடைய திரு திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு, கட்டுவதற்காக அழைத்தார், பிடுங்குவதற்காக அல்ல. சீர்படுத்துவதற்காக அழைத்தார். சீர் ஆக இருந்து கொண்டிருந்தத அலை கழிப்பதற்காக அல்ல, திறப்புகளை அடைப்பதற்காக அழைத்தார். பழுதானவைகளை சீர்படுத்துவதற்காக அழைத்தார். அதை சாபிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அந்த வைராக்கியம் கொண்டு ஆமோஸ் அழைக்கிற அந்த அழைப்புக்கு செவி கொடுப்போமா? இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. அவிடத்தில் திரும்பும்போது பிற ஜனங்களுக்கு, பிற தேசங்களுக்கு, கண்டிப்பாக பிற தேவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி, பட் அதே செய்தியை எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எப்படி இருக்கும்? அதை ஆமோஸ் இஸ்ரவேல் எண்ணத்திற்கு செய்தார், தம் மக்களுக்கே செய்தார். அதை அவங்களால சகிக்கவே முடியல. அப்போதுதான் அதே வேகம் கொண்டு இஸ்ரவேல் சந்ததியை, கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிழ்க்கப்படாத அக்னி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சித்தது போல உங்களுக்கு நேரும் என்கிற எச்சரிப்பை தருகிறார். நீதி, நியாயம் இவைகளை பாரம்பரியம் என்றும் பழக்கம் என்றும், இதுதான் நாங்கள் செய்கிற விதம் என்றும் அலட்சியமாக இருந்தோம் என்றால், தூக்கு நூல் நீதி செய்கிற ஆண்டவர் அதற்காக காத்திருந்து நமக்கு நீதி செய்வார். தேடுவதின் தேவனுடைய திட்டத்தை சமூகத்தில் ஆண்டவரை தேடுவதன் மூலமாக தேசம் என்றும் தேவை என்றும், அதற்கு இடையில் நின்று ஆண்டவரோடு கூட மன்றாடி நிற்கவும், மன்னிப்பை பெறவும், மன்னிப்பை அருளவும், திரும்ப எழும்பி அதை கட்டுவதற்கு நம்மளை ஆண்டவர் கிருபை கொள்ளவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான எதிரிகள் ஊழியத்திற்கு ஒரு பட்டியலை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதில் முதலாவது பட்டியல் சன்மார்க்கம், பெயரளவு கிறிஸ்தவம். நான் கிறிஸ்தவர், என் பெற்றோர் கிறிஸ்தவங்க, நாங்கள் 6 தலைமுறையாக, 7 தலைமுறையாக
இந்த ஊழியத்தை நேசிக்கிறோம், இந்த சபையை நேசிக்கிறோம், இந்த பாஸ்டரை நேசிக்கிறோம் நாங்கள் என்று அவர்கள் மார்த்தட்டி கொள்ளுகின்ற ஒரு சன்மார்க்கம், பெயரளவு கிறிஸ்தவம். இன்றைக்கு இருக்கிற சவால்களுக்கு, தேசத்துக்கு ஆண்டவர் நம்மை தேடும்போது அவரை நோக்கி பார்த்து நாம் பிழைப்பு பெற வேண்டுமென்றால் அவரை சந்திக்கப்படும்படி ஆயத்தமாக, என்னில் நான் நொறுங்கியவனாய் பிட்கப்பட்டவனாய் உடைந்த இதயத்தோடு ஆண்டவரின் சன்னிதானத்தில் வருவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். என்னை அழைக்கிறார்? நமது ஊழியங்கள் அழைக்கிறார். அந்த மகத்தான கிருபையில் ஆண்டவர் நம்மை இன்றைக்கு காப்பாராக, நடத்துவாராக. ஆமென். கருத்தில்லாமல் வாழ்ந்தே கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, மாற்றம் தேவை எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டா, உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டா, மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும், மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டே அந்த காயங்கள் என்னால் என்றே, கல்வாரி காட்சி கண்டே அந்த காயங்கள் என்னால் என்றே, அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே, அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, லா 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 லா
கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள்கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள்கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனி பிள்ளலாரா, ஒரு அருமையான பாடல் இப்ப நம்ம கேட்டோம்ல, அற்புதமானவன் பாட்டு மனம் இருந்தாங்க கதா. காலம் வேகமா ஓடுது, கருத்து இல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்லி, காலமும் அலாக வெளுத்து உன்னது, ஏம் அர்த்தம் இல்லையா ஜீவிஸ்தோ நாம் அனுப்பிச்சோன்னு கதா. ஆனா நீங்க சொல்லலாம், நாங்க எங்க கருத்து இல்லாம வாழும், நல்லதான கருத்தோட வாழ்கிறோம். மீர் அனுக்கோவச்சு ஏன்டி மேம் அர்த்தம் இல்லையா ஜீவிஸ்தோ, நம்ம அர்த்தவந்தங்கன்னு ஜீவிஸ்தோன்னு மீர் அனுக்கோவச்சுன்னு எப்படி நினைக்கிறீங்கன்னா, எல்லா கொடுக்குட்டாரே என் பிள்ளைகளை நான் ஏற்ற நேரத்தில் நீங்கள் திருமணம் செய்வதில்ல, வீடு கட்டுவதில்லை, வேலை வாங்கி கொடுப்பது எல்லாம் நீங்கள் கண்ணு கருத்துமா, நீங்கள் எல்லாம் வச்சு உலக பிரகாரமாக காரியங்களை கண்ணு கருத்துமா செஞ்சுட்டு. நான் பிள்ளைகளை சக்கா చదివించాను, పెళ్లి చేశాను, మంచి ఉద్యోగాలు ఇప్పించాను, వాటిలో మీరు చాలా మంచిగానే నడుచుకుంటున్నారు. ஆனா ஆண்டவர் இயேசுக்காக நீங்களும் நான் என்ன பண்ணியிருக்கோம், அதே பிரபுவினா இயேசு கொரக்கை மீறு நீ ஏன் చేస్తున్నావ், கடமைக்காக ஏதோ ஆலயத்துக்கு போகுது, கடமைக்காக ஏதோ கேட்கறான்னு சொல்லி காணி பாஜ்யதகா, ஏதோ ஆலயానికి எல்தனாம், ஏதோ இவ்வாலன் இஸ்தனாம், அந்தே கதா. ஆண்டுடைய ஊழியத்துல எவ்வளவு தேவைகள், எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஆலயம் கட்டணும், ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்க இந்த தேசத்துல கோடி கோடியா இருக்கிறாங்க. ஏதாவது நீ கண்ணு கருத்துமா அதை யோசிச்சிருக்கீங்களா, தேவன் யொக்க காரியములో தேவன் யొక్క ఆలయాలు నిర్మాణం చేయాలి, మరి దేవుని ఎరిగినటువంటి వారికి సువార్తను ప్రకటించాలని మీరు ఎప్పుడైనా దీని గురించి మీరు ఆలోచించారా? నాలిలే నింగ తీర్మానం పన్నను, ఈ రోజు మీరు తీర్మానం తీసుకోవాలి. ఆండవరే, இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் வாழ வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்க என்ன முடியும், சென்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கணும். ఈ లోకములో మిమ్ములను நன்னு ஆசீர்வதிச்சின ஆ தேவன் கொரக்கை நீ ஏன் செய்யலனி ஒருசாரி நீ யோசிச்சா, கடந்த ஒரு 20 ஆண்டுகள பின்பாக திரும்பி பாருங்களேன், கதின்சின 20 சம்சாரம் ஒருசாரி வெனு திருக்கு சொல்ற, நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எல்லாம் உண்ணாம், இப்ப எப்படி இருக்கோம், எல்லாம் இப்போ எல்லாம் உண்டலாம், இவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம ஆண்டு கொடுத்திருக்கிறா இல்ல, இந்த ஆசீர்வாதம் தேவன் மனக்கு அனுக்கிறேன். இந்த ஆண்டுக்காக நீங்களும் நான் என்ன செய்ய போறோம், அயிதே இந்த தேவன் கொரக்கை மீறு நீ ஏன் செய்ய போறோம், இந்த ஆண்டவருக்காக செய்வதற்காக தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் என்ற ஒரு இயக்கத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். மறு தேவன் கொரக்கை சேவை செய்யணும் கோசமே சினர்ஜி இந்தியா அனைட்டு இந்த மிஷினரி விஷயாన్ని தேவుడు మనకి ఇస్తున్నాడు. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஆனது ஒரு முறை கூட இந்த தேசத்துல ஆண்டவர் பற்றி அறியாத மக்கள் மத்தியில பணி செய்து கொண்டிருக்கிறது. சினர்ஜி இந்தியா மிஷன் యొక్క ప్రాముఖ్య ఉద్దేశం ఏంటో తెలుసా, ఎవరు కూడా యేసుని గురించి తెలియలేదు అని చెప్పకూడదు. உங்களை நோக்கி நான் அன்பா கேட்குறது என்னன்னா, இந்த ஊழியத்தை கூட நீங்க இணைந்து அந்த இடத்துல ஆண்டுடைய பணியை செய்வதற்கு நீங்க கடந்து வரலாம். నేను మీతో ఒక విజ్ఞాపన చేస్తున్నది ఏమనగా, ఈ యొక్క సేవలో మీరు కూడా ఏకం కండి, ఒకవేళ ఒక ఆలయాన్ని కట్టడం కోసం మీరు ముందుకు రావచ్చు, చాలా బిజీగా ఉన్నా, మేము ఏమి చేయలేం, పోనీ ఈ సేవ కొరకే కానుకలను పంపిస్తామని మీరు అనుకోవచ్చునేమో. இப்படி இந்த ஊழியத்தை நீங்க தாங்கும் போது ஈ விதங்கா யొక్క சேவக்கு சாயம் தேசத்துல இயேசுவை அறியாத மக்கள் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். தேசம்லோ இயேசு பிரபு நெருங்கினటువంటి அநேகமான ஜனங்கம் இயேசுని తెలుసుకోగలుగుతారు. இப்படி நீங்க இந்த சினர்ஜி இந்தியா மிஷன்ல ஜபத்தினாலும் காணிக்கீங்களான தாங்கனுச்சவங்களை எங்களை அன்பாக எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் நெட்வொர்க் మీ యొక్క కానుకల ద్వారా ప్రార్థన ద్వారా మీరు మాతో సహకరించాలని ప్రేమతో కోరుతున్నటువంటి మరి మన దైవ సేవకులు మీకోసం ప్రార్థన ఆండవరే ఇంక దేశத்தின் అవల నిలையிலே உடைய மகத்தான கிருபை எங்களை சந்திக்க வேண்டும் என்றும், எங்கள் தேசத்துக்கு நிர்மூலமாகாத அந்த கிருபை வருவதற்கு கட்ட வேண்டுமென்றும்
தரப்பிலே நிற்க வேண்டும் என்றும் அவைகளின் வழியாய் உம்முடைய திருத்திட்டத்தை அடைக்க வேண்டும் என்றும் எங்கள் குறைவுகள் நின்று குற்றங்கள் நின்று எங்களுடைய மாய்மாலங்கள் நின்று வெளிப்படையான எண்ணங்கள் நின்று உள்ளான மனம் திரும்புதலை மாற்றத்தை எங்களில்லை எங்கள் ஊழியங்களில்லை எங்களுடைய சபைகளில்லை உள்ளூர தர வேண்டும் என்றும் கர்த்தரை முகமுகமாய் தேடுவதற்காக எங்களுக்கு நீ தருகிற இந்த அழைப்புக்காக நன்றி. இந்த அழைப்பில் எங்களை ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்பா. மனம் பதறுகிற எங்கள் மேலே உம்முடைய கிருபை தரப்படட்டும், உம்முடைய அருள் தரப்படட்டும், மன்னிப்பு தரப்படட்டும். மீதியாக இருக்கிறவங்க மேலே நீர் வைத்திருக்கிற வைராக்கியம் ஊற்றுகிறத அந்த வைராக்கியத்தின் ஊற்று எங்களுக்குள்ளாக வந்து நாங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல நன்மையை, உண்மை அல்லாதவைகள் அல்ல உண்மையை, கடவுளின் திட்டத்தில் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக பாரம்பரியத்தை அல்ல அந்த பாரம்பரியத்தின் வழியாக நீர் வந்த அந்த உண்மையான யதார்த்தத்தை ஆவிக்குரிய திண்ணத்தை ஒப்பு கொடுத்தலை புதுப்புக்குதலை எங்களுக்குள்ளாக தாரும். சுகம் தாரும், பலம் தாரும், கிருபை தாரும், வளம் தாரும், நலம் தாரும். அதன் மூலமாக எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் எங்கள் ஊழியங்களுக்கும் ஒரு பெரிய விடுதலையை உம்மை தேடுவதன் மூலமாய் உம்மை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படும் அந்த விதமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காத்து நடத்தும் அப்பா, எங்களை இவ்வாறு காத்து அழகாய் நடத்துகின்ற தேவுக்காக நன்றி. இன்றைக்கும் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.